ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நம்ம இன்னைக்கு கிராமத்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கிராமத்து மீன் குழம்புல நிறைய வகைகள் இருக்குது. இன்னைக்கு நாம் செய்ய போகிறது தேங்காயெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கான மீன் குழம்பு பார்க்கலாங்க. நான் இங்கே ரோகு மீனை எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட ஸ்மெல் வராமல் ஃபிஷ் வந்து சுத்தம் பண்ணணும்னா எப்படி செய்யணுன்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள். இப்போ மீன் குழம்புக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 50 மில்லி எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதில் பாதி எண்ணெயே இப்போ விட்டுட்டு ஒவ்வொரு சமானமாக வதக்கிடலாம். நான் இங்கே செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கோங்க. முழுசாக போட்டால் வெடிக்கும். 1 கப் சின்ன வெங்காயம், நாட்டுப்பூண்டு 10 பல் எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து பொன்னிறமாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அரை பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நல்லா ஃப்ளேமை சின்னது பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய் பொடியும் சாதா பொடியும் கலந்து யூஸ் பண்ணுறேங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது நல்லா வதக்கி விடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக 1 30 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். ஃப்ளேமை நல்லா சின்னதில் வச்சுக்கோங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசம் போக ஆரம்பித்தாச்சு. இந்த டைமில் 1 கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 கப் தக்காளி, இதை நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி ஓரளவு வதங்க ஆரம்பித்ததும் நம்ம எந்த கப்பால் வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்துடலாம். இப்போது தேங்காய் சேர்த்து அனதர் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின சாமானம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாஸ்லாம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நைஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 கப்பில் மாற்றிட்டு இந்த தண்ணியையும் எடுத்துக்குவோம். இப்போது ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்கு மண் பாத்திரத்தை எடுத்துட்டோம். அதில் மீதி நிறுத்தி வச்சுருக்க நல்லெண்ணெயை விட்டுக்கலாங்க. பொதுவாக ஃபிஷ் குழம்பு வந்து மண் பாத்திரத்துலையே செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் சின்னதில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா இது 2 செகண்ட்லேயே ஃப்ரை ஆகிடும். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை, வெந்தயம் மட்டும் கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 7-8 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் கொத்தமல்லி சும்மா கொஞ்சம், 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இது 1-2 நிமிஷம் வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் நல்லாவும் வதக்கலாம். இந்த டைமில் அரைச்சி வச்சு இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை அப்படியே 1 மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த உருளை கழுவின தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். 1 பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோங்க, அதை இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த சென்டரில் கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் மீனை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் எல்லாம் இடைவெளி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் இந்த மாதிரி மசாலாஸில் நல்லா அமைங்கிருக்கிற மாதிரி இந்த டைம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது
நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 8-10 நிமிஷம் வேக விடலாங்க. மேலே அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், மீன் சேர்த்த பின்னாடி நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இப்படி பாத்திரத்திலேயே கலக்கி விட்டுட்டு திருப்பியும் வேக விடலாங்க. ஃபிஷ் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் சும்மா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை இப்படி பச்சையாக போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், ஆனால் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஃபிஷ் குழம்பை வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.